கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம நாம்சனோட அம்மாவை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம சிஓ பிளான் போட்டு இப்போ அதை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. சவாங் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க இந்த எல்லா நியூஸும் நம்ம சிஓக்கு இப்போ தெரிய வருது. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் சவாங்கை பார்க்க வராங்க. ஆனால் விசிட்டர்ஸ் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பாடி கார்டு வந்து திரும்ப அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம பாட்டிமாவும் அவங்களோட ஹஸ்பண்டாக அட்மிட் பண்ணுறாங்க. வில்லன் சொன்னதெல்லாம் கேட்டு கடுப்பான நம்ம நாம்சன் கேட்குறாங்க, உனக்கு யாரையாவது கொலை பண்ணுன்னு தோணுச்சுன்னா எதை பற்றியும் யோசிக்காமல் உடனே கொலை பண்ணிடுவியா அப்படின்னு கேட்க, என் சைடு தான் இருப்பேன்னு நினச்சேன், நான் பண்ணது தப்பா அப்படின்னு நம்ம சிஓ கேட்க, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது மாற்றி சொன்னோம்னா நம்ம பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோன் யோசிச்சுட்டு, நான் எப்போவுமே உன் சைடு தான் இருப்பேன், அந்த லேடி உயிரோடு இருக்காங்களா இறந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், ஒரு வேளை இன்றைக்கி அவங்க மிஸ் ஆயிருந்தால் என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் அவங்க சாகதா போகிறாங்க அப்படின்னு நம்ம சிஓ சொல்ல, இதுதான் நீ எனக்கு கொடுத்த ஜாபா, நான் எல்லாத்தையும் கொலை பண்ணுமா அப்படின்னு நம்ம நாம்சன் கேட்க, ஏன் உன்னால் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம சிஓ கேட்குறாங்க. இல்லை கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நீ அதுதான் என்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா யாரை கொலை பண்ணுன்னு சொல்ல நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நாம்சன் சொல்ல, நம்ம பாட்டி மாமா சவாங் கால் பண்ண அவங்க அட்டன் பண்ணலங்கனால வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்புறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் அப்பா பார்த்துல ரொம்ப ஹாப்பி, அதனால் லேசாக ஒரு தட்டு தட்டுன்னு அவர் இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், விஐபி வார்டில் தான் இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி மெசேஜ். டாக்டர் வந்து சொல்கிறாங்க அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, ஃபிசியோதெரப்பி கொடுத்தாலும் ஒரு யூஸும் இல்லை, அவருக்கு சர்ஜரி தான் பண்ணி அப்படி எல்லாம் ப்ராப்பராக பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, மிஸ் சவாங் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு டாக்டர் கேட்க, நம்ம சவாங் இருக்க ரூமுக்கு போய் நம்ம பாட்டிமா பார்க்க, விசிட்டர்ஸ் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அதே டயலாக் அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் சொல்ல, டே அவ என்னோட பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி உள்ளே அலௌடு இல்லை. அப்பானா நம்ம பாட்டி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடித்து போட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. மிஸ் சவாங் அப்படியே பெட்டில் கட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக படுத்துருங்க, பொண்ணு வேறு இப்படி கிடக்குறாளே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உன்னை யார் இப்படி பண்ணான்னு மட்டும் சொல்லு, அவன் எலும்பெல்லாம் உடச்சு உனக்கே நான் சூப் பண்ணி தரேன் அப்படின்ட்டு இருக்க ஒரு கால் வருது. என்னதை நம்ம பொண்ணுக்கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆக சவாங் வந்து சொல்கிறாங்க, அங்கே என்னமா பண்ணுறீங்க, பிரேவஸ்ட் சிட்டிசன் அவார்டெலாம் வாங்கிட்டு இப்படி வயசான அப்பாவை போட்டு கும்மி எடுத்திருக்கீங்களே, என்ன இதெல்லாம், இப்போ நீ எங்கே இருக்க, இங்கே படுத்திருக்கிறது யார் அப்படின்னு கேட்க, அது நான் வச்ச செட்டப்பு அப்படின்னு மிஸ் அவங்க சொல்ல, இப்போ நம்ம நாம் சுந்தர் காட்டுறாங்க அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படியெல்லாம் அவனை எமோஷ்னலாக தூண்டி விடக்கூடாது, அவன் எந்த எக்ஸ்டென்ட்டு வேணாலும் போவான் அப்படின்னு சொல்ல, இதான் எனக்கும் வேணும், நாம் இப்படி அவனை எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணி விட்டாதான் அவன் மிஸ்டேக் பண்ணுவான், இது நம்ம அவனுக்கு வைக்கிற ட்ராப், கண்டிப்பாக இதில் அவன் மாற்ற ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியும். இத்தனை வருஷம் என்னோட பிஸ்னஸ் லைஃப்பில் நான் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன், எல்லாமே என்னோட ஷோ ஆஃப் தான், நீ எதுக்கும் பயப்படாத நான் பார்த்தீங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் வருமானு பார்த்துட்டு இருக்க, நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க மெசேஜ் பண்ண, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குது, அந்த பைப்பு தான் சிஓ அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோபத்தில் அந்த பைப்பை பிடிச்சி உடைக்க அப்பன்னு பார்த்து இன்னொரு ஸ்டாஃப் வர அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ண போக அந்த பைப்லேருந்து தண்ணியெல்லாம் அவங்க ஃபேஸில் பட, ஐயோ என் மேக்கப்பெல்லாம் கலந்து போச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்க, மேக்கப் எல்லாமே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஐஸ் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த CT48 சம்திங் இருக்கும்ல அது வந்து எங்கே இருக்கு, என்ன மாதிரி கோடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் எங்கே இருக்கும், வேர் ஹவுஸில் தான் இருக்கும் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, வேர் ஹவுஸில் நிறைய செக்ஷன் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, அது எல்லாமே அந்த மேனேஜருக்கு கீழே தான் வரும், அவர் தான் பார்த்துப்பார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் வேர் ஹவுஸ் தான் போய் பார்க்குறாங்க. நைட் நம்ம சிஓ இருந்த காண்டுக்கு எல்லா திங்ஸும் அவங்க தூக்கி போட்டிருப்பாங்க, அதனால கலைஞ்ச எல்லாத்தையும் அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்க, ஸ்டாஃப் ஆகிட்டு ஆளே சேஞ்ச் ஆகிட்டே அப்படின்னு மேனேஜர் சொல்ல, நீங்கள் ஏன் ஒரு மாறியாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம நாம்சன் கேட்க, எல்லாம் உன்னால தான், நீ தானே சொன்ன 100 பச்சை முட்டை குடிக்கணும்னு, உன்னால் குடிச்ச இப்போ எனக்கு டிசன்ட்ரி வாமிட்டிங்காக இருக்குது, நான் ஆல்மோஸ்ட் செத்துட்டேன், அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா, இந்த வேர் ஹவுஸ்க்கு என்னாச்சு, ஏன் எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, நேற்று யாரோ வேர் ஹவுஸ்க்கு வந்து வேணும்னு இப்படி பண்ணியிருக்காங்க, கேமரா வேறு ஒர்க் ஆகல, எனக்கு என்னமோ மேலே டவுட்டாக இருக்கு, காட்டி இப்படி தானே இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் நீ திருடிட்டு போனேன், அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் உன்ன அளவுக்கு ஸ்ட்ராங் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேடுற அந்த கோட்ஸ் இருக்க பாக்ஸை வந்து பார்க்குறாங்க. இதை எந்த இடத்துக்கு ஷிப்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, இந்த இடத்த விட்டு கிளம்ப அப்படின்னு நம்ம ஹீரோனை துரத்தி விடுறாங்க. இப்போ நான் அடுத்த சீன் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க, அந்த ட்ரக் வந்து ஒரு பர்சனை எப்படி அஃபெக்ட் பண்ணது, எதனால அவங்க இவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி ரிசர்ச் பண்ணி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியில ரீசெண்டா ஒரு ஆள் வந்து இறந்தாருல பார்ட் டைம் ஜாப் பண்றவர், டெத்ல எங்களுக்கு ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குடிக்கிற அந்த ட்ரிங்கை நாங்க லேபுக்கு டெஸ்ட் பண்ண கொடுத்தோம், அது வந்து நார்மலான ஹெல்த் ட்ரிங்க் கிடையாது, அதுவும் வந்து ட்ரக்ஸ் தான், அது குடிச்சதுனால தான் அவர் 3 நாள் தூங்காம ஒர்க் பண்ணிருக்காரு. ட்ரக் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பவுடரா மட்டும் இங்க சப்ளை ஆகிறது இல்ல, டிஃப்ரெண்ட் ஷேப்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இங்க எல்லா பக்கமும் சப்ளை ஆயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஸ்டேஷன்ல இருக்க ஹேக்கர் வந்து சொல்றாங்க, இது வந்து ஒரு பிரைவேட் ட்ரக், அது மட்டும் இல்லாம இதுல இருக்க நம்பர் பிளேட்டே ஃபேக், நம்பரால எங்க இருக்கு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணி அது இல்லாத இடத்துல பார்த்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க,
ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த நம்பர் பிளேட்டை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க. டிரைவரோட ஃபேஸ் எந்த கேமரா ஃபுட்டேஜ்லையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பாட்டி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்க, சடனாக ஒரு பர்சன் அவங்கள ரூம் குள்ளார இழுக்கிறாங்க. இதுக்காக ஸ்பை மூவி எடுக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாம இப்படி மறைஞ்சிருக்கு அப்படின்னு மிஸ் ஆவாங்க பார்த்து கேட்க, நான் இப்போ ரொம்ப பெரிய கேஸில் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு மிஸ் ஆவாங்க சொல்ல, அதெல்லாம் விடு, ஃபர்ஸ்ட் நீ உன் குழந்தைங்களை பார்த்தியா, நாமன் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான், ஓவராக வாட்டர் குடிச்சிட்டே இருக்கா, அவனுக்கு என்னாச்சுனே தெரியல அப்படின்னு சொல்ல, வெயிட் லாஸ் பண்ணணும்னு பண்ணுறான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு மிஸ் ஆவாங்க சொல்கிறாங்க. அது ஓகே, இப்போ எதுக்காக நீ இந்த மாதிரி ட்ராமாலாம் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பாட்டி கேட்க, என்ன ஒருத்தன் கொலை பண்ண ட்ரை பண்ணுறான், அதுக்காக தான் இந்த செட்டப் அப்படின்னு மிஸ் ஆவாங்க சொல்ல, யார் அது அப்படின்னு நம்ம பாட்டி கேட்க, இப்போ ஃப்ளாஷ்பேக் சீன் தான் காட்டுறாங்க, ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு முன்னாடி மிஸ் ஆவாங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவங்கள ஒரு ட்ரக் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் நினச்ச மாதிரி அந்த சிஓ வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கான், அந்த ட்ரக் வந்து என்ன ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அதோட நம்பர்லாம் நோட் பண்ணி சொல்கிறாங்க. கரெக்டாக பேக்கப் பிளான் இருக்குது, ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இப்போ போயிட்டு இருக்க ரோட்ல எந்த கேமராஸும் இல்லை, ஸோ நான் அவனை டைவர்ட் பண்ணி கேமராவில் அவனோட ட்ரக் வந்து கேப்சர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கு. அவங்களோட ஆள் வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த ட்ரக்கை பஞ்சர் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கான பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மிஸ் அவங்க வந்து ஏர் பேக்ஸ் எல்லாம் போட்டு சேஃபாக ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அப்படியே போய் கீழே விழுகளோட அந்த ஏஜென்ட் வந்து ஆம்புலன்ஸை கால் பண்ணி சேஃபாக மிஸ் அவங்க காப்பாற்றிடுறாங்க. பட் இப்போ நீ நல்லா தானே இருக்க, எதுக்காக இந்த தேவையில்லாத ஷோலாம் அப்படின்னு நம்ம பாட்டி கேட்க, இது எல்லாமே என் பிளானில் இருக்க ஒரு பார்ட்டு தான், டேட்கி இப்போ அர்ஜென்ட்டாக சர்ஜரி பண்ணோம், நீங்கள் எனக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு மறந்துட்டீங்களா, நம்மளோட பவரை பர்சனல் யூஸ்க்காக ரிவெஞ்ச்காகலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணினா நம்ம பவர்ஸ் வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு தானே சொன்னீங்கன்னு கேட்க, பக்கத்தில் இருக்க கேன் எடுத்து நம்ம பாட்டி க்ரஷ் பண்ணி காட்டுறாங்க, என் பவர் போயிடுச்சா, இன்னும் ஸ்ட்ராங்காக தானே இருக்கேன், நம்மளோட முன்னோர்களை ஏற்றுட்டாங்க, உங்கள் அப்பா இதுக்கு டிசர்வான ஆள் தான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனோட அம்மா ஒத்துக்கிறாங்க, கரெக்ட் தான் போல அவங்க கட் பண்ண. அடுத்த சீன் மிஸ் அவங்களோட பிஏ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அவங்களோட வெப்சைட்டில், அவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்காங்க, ஸோ கொஞ்ச நாள் அவங்க பிரேக்ல இருப்பாங்க. ஹீரோ தான் சிஓட ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டார்ல, அவங்க அங்க ஆன்டிடோட் பத்தி பேசிட்டு இருக்கா, அதுதான் இப்போ அவரும் கேட்டுருக்காரு, ஸோ இந்த ட்ரக்கை வந்து எடுத்துக்கிறாங்க, பட் ஆனால் அவங்க லைஃபை காப்பாற்றணுங்கிறதுக்காக அதுக்கான ஆன்டிடோட்டும் அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு கட் பண்ண. அடுத்த சீன் நம்ம ஹீரோனோட அப்பா தான் காட்டுறாங்க, நாமினால ரொம்ப முடியலன்னு சொல்லி அவர் வீட்லேயே படுக்க வச்சு அவனை பார்த்துட்டு இருக்காரு. பக்கம் நம்ம ஹீரோனோட அங்கிள் தனியா புலம்பிட்டு இருக்காங்க, மிஸ் அவங்களோட பிஏ கிட்ட, இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அப்பா வந்திருக்காங்க, ஆனா எப்படி எங்க அம்மா வந்து அவரை அடிச்சு போடலாம், இப்போ அவர் சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கேர் இருந்தால் நீங்கள் போய் உங்கள் அப்பாவை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்க, ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து போகணுமே அந்த அளவுக்கு கூட என்கிட்ட எனர்ஜி இல்லை, தயவு செஞ்சு என்ன தூக்கிட்டு போகிறீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு கேட்டுட்டுருக்கா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போய் வந்து பிரச்சாங்கோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு கிளைண்ட் வந்து போகிறாங்க, இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு கேட்க, அதுக்கு தேவையே இல்லை அப்படின்ற ஒரு போக, பாஸ் ஏன் ஃபீமேல் கிளைண்ட்டை மட்டும் வச்சுக்கிறாரு, மேல் கிளைண்ட்டை பார்க்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து பேசிகிட்டு இருக்க, அவங்க காட்டின ஃபோட்டோவை அவர் கிழிச்சு போட்டார்ல, இப்போ அதை தான் அவர் சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் பிரச்சாங் கிட்ட சொல்றாரு, மிஸ் அவங்க வந்து கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாமா, இங்க போய் அவங்கள பாத்துட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக அவங்கள போய் பார்க்கணும், இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா அவங்க உங்ககிட்ட தான் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டுட்டு போனாங்க, சோ போலீஸ் உங்களை சஸ்பெக்ட் பண்ணலாம்ல, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்ல, கட் பண்ண. அடுத்த சீன் நம்ம ஹீரோனே தான் காட்டுறாங்க, எப்படி மேனேஜர் கிட்ட நம்ம விஷயத்த கறக்கிறது, என்ன சொல்லி அவங்கள மடக்கலாம் அப்படின்னு சொல்லி டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க, அம்மா டைம் ஆச்சு நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு அந்த ஸ்டாஃப் கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோனுக்கே கான்சியஸ் வருது, அப்பன்னு பார்த்தா நம்ம சிஓ கால் பண்ணுறாங்க, என்னோட ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்ல, போய் பார்த்தா வெறித்தனமாக ஏதோ குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் கேஷுவலாக பேசுகிற மாதிரி போய் என்னன்னு கேட்குறாங்க, டின்னர் சாப்பிட நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வெளில போகலாமா அப்படின்னு நம்ம சிஓ கேட்க, எங்கள் அம்மா ஒரு கொலை பண்ண ட்ரை பண்ணால் நீ நான் எதுக்காக உங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் மனசுலேயே திட்டிட்டு இருக்காங்க. பார்ட்னர்ஸ்னால் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோன் வந்து மங்கோலியன் டிஷ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்காரு, இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்க தான் நான் போலீஸானா ஆடர் ஆமா அப்படின்னு இருக்கு, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆஃபீஸர் வந்து கேட்க, இந்தாங்க இந்த கொடுமை நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க வைக்க, சிஓவை பார்த்தா நாம்சன் ஃபேமிலியில சேர்ந்தவ மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இவன் எப்படி நாம்சன் ஃபேமிலியில வருவான், இவன் சரியான ட்ரக் கடத்துற ஆள் அப்படின்னு இருக்க, இந்த பக்கம் நம்ம சிஓ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் டச் பண்ண, எவ்வளவு தெரியும் இருந்தா நீ அவ்வளோத்தோட கையிடுற அந்தனா உன் கையை உடச்சு கைமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோங்க பேசிட்டு இருக்க, கட் பண்ண. அடுத்த சீன் மிஸ் அவங்க தான் கட்டுறாங்க, அவங்களுக்கு யாரோ ஒரு அன்னோன் பர்சன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, கான்சியஸ்ல இருக்கீங்களா, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடிப்பட்ட அன்கான்சியஸில் இருக்க ஒரு பர்சனுக்கு யாரை டெக்ஸ்ட் பண்ணுவா, கரெக்ட் இது கண்டிப்பாக அந்த பிரச்சாங்கோட வேலையாக தான் இருக்கும், எப்படி உன்னை என் ட்ராப்பில் மாட்ட வைக்கிறேன்னு பாடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏ மாதிரியே டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. சவாங் வந்து இன்னும் கான்சியஸில் இல்லை, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சு, சவாங்கோட அப்பாவுக்கு சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு நார்மல் ரூம்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி வைக்க, அவங்க அங்கிளும் வந்து பார்க்குறாங்க, ஐயோ அப்பா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, நான் உங்களை பார்க்கறதுக்குள்ளார் இப்படி அநியாயமாக என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவருக்கு சர்ஜரி பண்ணி
பண்ணியிருக்காங்க, ஸோ அன்கான்ஷியஸில் இருக்காரு அப்படின்னு மிஸ் அவங்க சொல்ல கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம பாட்டி மாவோ ஜுன்ஹியும் தான் கட்டுறாங்க. நம்ம பாட்டிக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம், அவங்களோட ஹஸ்பண்ட் வந்தது எல்லாமே நம்ம ஜுன்ஹிக்கு தெரிய வர அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டு மட்டும் இருக்காங்க. கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம நாம் சொன்னையோ வில்லனையும் தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச மாதிரி மங்கோலியன் டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம நாம்சன் கேட்குறாங்க, உன்னோட ஹோம் டவுன் எங்கே, நீ எங்கே பிறந்த அப்படின்னு கேட்க, எனக்கே அது தெரியாது, நான் கொரியாவில் ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருப்பேன், 5 வயசாக இருக்கிறப்போ நான் ரஷ்யா போயிட்டேன், அங்கே தான் என்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்ல வளர்த்த ஆளாக்குனவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்க, அதுக்கு அவர் எந்த ஆன்சரும் பண்ணாமல் அப்படியே சிரிச்சு மறுப்பேன், ஹோம் ஸ்டோரியை பற்றி சொல்லுவோம், ஸ்ட்ரென்த்துக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்க, இது எங்கள் ஃபேமிலி லைன்லேருந்து வந்தது, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங், ஸோ நானும் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எங்கள் அம்மா மங்கோலியாவில் இருக்க மவுண்டெயினில் தான் இருப்பாங்க, இருக்க கோட் மில்க்கு மீட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, நானும் அப்படி தான் சாப்பிடுவேன், அதனால தான் நானும் எங்கள் அம்மா எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கும், உனக்கும் என்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னா இந்த மங்கோலியன் டிஷ் எல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எடுத்து வைக்க, அதை பார்த்து நம்ம சிஓ சிரிச்சிட்டுருக்கு, ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே இந்த குரூப்பாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க, நீ 1000 தான் சொல்லு, என்னதான் இருந்தாலும் இந்த சிஓ பக்கம் ஹேண்ட்சமாக தான் இருக்கான் அப்படின்னு இந்த ஆஃபீஸர் சொல்ல, சார் அவன் ட்ரக்ஸு கடத்துற ஃப்ராடனை போய் ஹேண்ட்சமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் நாம்சனோட டேலண்ட் வராது, பாருங்க அவள் எவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, உங்கள் அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ண ஒரு ஆள் கூட எப்படி தான் அவள் இவ்வளோ சிரிச்சு பேசுகிறாளோ, அவள் செம டேலண்டடான பொண்ணு, அவளுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்நேரம் நம்ம டீம் லீடர் இருந்திருந்தால் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பார், ஆனால் அவர் தான் ஆஃபீஸ்க்கே வரமாட்டேங்கிறாரு, கால் பண்ணி பார்த்துட்டேன், வாய்ஸ் நோட் அமைச்சு பார்த்துட்டேன், எதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம டீம் லீடர் தான் காட்டுறாங்க, நைட் டைமு பீச் வியூ செம்மையான பிளேஸு, ஆனால் அவர் மைண்டில் என்ன தோணுது, அந்த கடலில் இருக்க மொத்த தண்ணியும் நம்ம குடிக்கலாம்னு தோணுது போல, அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் அவசர அவசரமாக கடல்குள்ளார் இறங்கி போக அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் பார்த்துட்டு அவங்கள ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவர் எதுக்கும் அசரமாக இருத்தல, ரோபோட் மாதிரி உள்ளே போயிட்டே இருக்க அவரை ஒரு வழியை பிடிச்சி கொண்டு வந்து கரைக்கு போட்டுடுறாங்க, ஃபர்ஸ்ட் போலீஸ் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்ல அவரோட கார்டு எடுத்து பார்த்தா இவரே ஒரு போலீஸ் தாண்டா அப்படின்னு இருக்க, அவர் பாட்டுக்கு அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. கட் பண்ண அடுத்த சீன் நம்ம நாம் சொந்த காட்டுறாங்க, நம்ம கம்பெனியில் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அது சிஓ சொல்ல வர்றாரு, அதுக்குள்ளே அவருக்கு ஒரு கால் வந்துடுது, ஸோ அந்த காலில் அடுத்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அது கோடு ஒரு வச்சு பேசிகிட்டு இருக்க, நம்ம ஹீரோன் அப்படியே வாட்ச் கேமரா வச்சு காட்ட அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு இருக்காங்க, நீ முடிச்சிட்டேன்னா நம்ம கிளம்பலாம், நான் உன் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சிஓ சொல்ல, இதுக்கிட்ட நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, என்னது வீட்டில் ட்ராப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு, இதோட இந்த எபிசோட் முடிது, நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.